அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பச்சை வாழைப்பழத்தின் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது, பச்சை வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முக்கனிகள் அப்படின்னு சொன்னாலே மா, பழ, வாழை தான் நமக்கு ஞாபகம் வரும். இந்த முக்கனிகள்லேயும் வாழை கடைசியாக இருந்தால் கூட உலக அளவில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய முக்கியமான பழங்களில் இந்த வாழைப்பழமும் ஒன்று. வாழைப்பழத்தில் பல வகைகள் இருக்குது. ரஸ்தாலி, செவ்வாழை, கற்பூர வாழை, நாட்டு வாழை, நேந்திர வாழை, பச்சை வாழை, இந்த மாதிரி வாழைப்பழத்தில் நிறைய வகைகள் இருக்குது. வாழைப்பழத்தில் பல வகைகள் இருந்தாலும் எல்லா வகையான வாழைப்பழங்கள்லேயும் பலவிதமான ஊட்டச்சத்துக்களும் அடங்கியிருக்கு. அதிக மருத்துவம் குணம் கொண்ட இந்த பச்சை வாழைப்பழத்தில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொட்டாசியம், வைட்டமின் B6, ஃபைபர், மெக்னீஷியம், தாமிரம், மேங்கனீஷ், நார்ச்சத்து, கரோட்டினாய்டுகள், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், புரதம், வைட்டமின் சி, கால்சியம், நியாசின், சோடியம், போலேஜ், வைட்டமின் ஏ, செலினியம், இவ்வளோ சத்துக்கள் இந்த பச்சை வாழைப்பழத்தில் அடங்கியிருக்கு. தோராயமாக 100 கிராம் பச்சை வாழைப்பழத்தில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். கார்போஹைட்ரேட் 22.84 கிராம் இருக்குது. நார்ச்சத்து 2.6 கிராம் இருக்குது. புரோட்டீன் 1.09 கிராம் இருக்குது. பொட்டாசியம் 358.0 மில்லி கிராம் இருக்குது. பாஸ்பரஸ் 22 மில்லி கிராம் இருக்குது. வைட்டமின் இ 8.7 மில்லிகிராம் இருக்குது. கால்சியம் 5.0 மில்லிகிராம் இருக்குது. நியாசின் 0.6 மில்லிகிராம் இருக்குது. பச்சை வாழைப்பழத்தில் என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அல்சர் வராமல் எப்படி பச்சை வாழைப்பழம் தடுக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பச்சை வாழைப்பழத்தில் வயிற்றுப்பாதையில், அதாவது நம்மளுடைய குடலுக்கு போகிற வழியில் இருக்கிற குடல் புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இந்த பச்சை வாழைப்பழத்துக்கு உண்டு. அதனால் குடலில் சுரக்கிற ஆசிட் குடல் சுவரை அரிக்கிறதுனால குடல் புண் வந்து ஏற்படும். அந்த குடல் புண் ஏற்படுறதுனால தான் நம்ம அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அல்சரை போக்குறதுக்கு பச்சை வாழைப்பழத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இந்த அல்சர் பாதிப்புலேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம். இதய நோய் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். பச்சை வாழைப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருக்குது. இதனால் இதய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வராது. நம்மளுடைய இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் எடை குறைக்கிறதுக்கு இந்த பச்சை வாழைப்பழம் எப்படி உதவுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பச்சை வாழைப்பழத்தில் உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மை இந்த பச்சை வாழைப்பழத்துக்கு உண்டு. இதில் உடல் எடையை குறைக்கக்கூடிய ஆற்றல் அதிகளவு உள்ளது இந்த பச்சை வாழைப்பழத்தில். அதனால் நம்ம தினமும் பச்சை வாழைப்பழத்தை எடுத்துக்கும் பொழுது உடல் எடையை வந்து குறைக்கலாம். இந்த ஜிம்முக்கு போகிறாங்க இல்லையா, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாடி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தாராளமாக பச்சை வாழைப்பழத்தை தினமும் கூட ஒரு 2 வாழைப்பழம் ஒரு நாளைக்கு நம்ம தாராளமாக சாப்பிடலாம். வலுவான பற்கள் பெற பச்சை வாழைப்பழம் எப்படி உதவுது அப்படின்னு பார்த்துடலாம். பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரி செய்கிறதுக்கு இந்த பச்சை வாழைப்பழம் ரொம்பவே உதவியாக இருக்குது. பற்களில் ஈறுகளில் பல் சொத்தை, ஈறு பிரச்சனை, பல் ஈரில் ரத்தம் வழியிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த பச்சை வாழைப்பழம் சாப்பிட்றதுனால சரி செஞ்சிடும். குழந்தைங்களுக்கும் பச்சை வாழைப்பழத்தை வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையுடைய அளவை எப்படி பச்சை வாழைப்பழம் கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்துடலாம். நீரிழிவு நோயாளிகள் இருக்காங்களே, இவங்க வந்து பச்சை வாழைப்பழத்தை சாப்பிட்றதுனால இவங்களுக்கு இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையுடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். சுகருடைய லெவல் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் பச்சை வாழைப்பழத்தை நீரிழிவு நோயாளிகளுடைய அதிமருந்து அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் பச்சை வாழைப்பழத்தில் என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.